Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏசியை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் இத தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஏசில கூலிங் கம்மியா கிடைச்சிச்சுனா நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூலிங் நல்லாவே கிடைக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசியை நீங்க காலையில 11 o'clock மேல வந்து க்ளீன் பண்ணுங்க. ஏன் அப்படினா நைட்ல நம்ம ஏசி போட்டுப்போம் இல்லையா? சோ மாய்ஸ்டர் வந்து அப்படியே இருக்கும் ஏசில. சோ அதெல்லாம் வெளியேறணும் அப்படினா நம்ம வந்து காலையில 11 o'clock மேல வந்து க்ளீன் பண்றது நல்லது. அதில் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவரை அன்பிளக் பண்ணிடுங்க. அடுத்ததா ஏசியுடைய டாப் கவரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக தூக்குனாலே அது வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம பண்ண போகிறது அதில் ஏர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் 2 ஏர் ஃபில்டர் இருக்குது. இந்த 2 ஏர் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஏர் ஃபில்டர்ஸை மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அதனால் டஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஏர் ஃபில்டரில் அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து கூலிங் வந்து கம்மியாக வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏர் ஃபில்டரை நம்ம வந்து க்ளீன் பண்ணாலே நமக்கு வந்து நல்லாவே கூலிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஏர் ஃபில்டரில் எந்த அளவுக்கு தூசி இருக்குது அப்படின்னு. இந்த ஏர் ஃபில்டரை ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுங்க. நார்மல் டேப் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும், அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியேறிடும். நீங்கள் சோப் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியேறிடும். இந்த மாதிரி இந்த 2 ஃபில்டர்ஸையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் ஃபேன் காற்றுல வச்சாலே போதும், நல்லாவே ட்ரை ஆயிரும். இந்த ஃபில்டர் க்ளீன் பண்ணாலே ஏசியில் நல்லாவே கூலிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணணும். அது என்னென்னு பார்க்கலாம். இது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளேயுமே நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணிடலாம். இந்த காயிலுடைய மேற்பகுதியையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ சாஃப்டாக ஜென்டலாக பண்ணுங்கள். இதுலேயுமே நிறைய டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு ட்ரையான ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ண வேணாம், டேமேஜ் ஆகாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே டஸ்ட்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரஷ்ஷில் வந்து தண்ணியில் தொட்டு இந்த கம்பியை மேலேருந்து கீழ் நோக்கி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் பண்ணும்போது மட்டும் நல்லா பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். இந்த கம்பி மட்டும் எந்தவித டேமேஜ் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த கம்பியில் நல்லா காயட்டும், அதுக்காக தான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஏசியோட மற்ற பார்ட்ஸை ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் பண்ணாலே போதும், ஏசியில் நல்லாவே கூலிங் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கீழே இருக்க இந்த பார்ட்ஸையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தை வச்சு தொடச்சாலே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த ஏர் ஃபில்டரை வந்து நம்ம மாட்டிடலாம். நான் சொன்ன இந்த 2 ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏசியில் கூலிங் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணிங்கனாலே ஏசியில் கூலிங் நல்லாவே வரும். இப்போ ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏசியை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே சீக்கிரமாகவே கூலிங் ஆயிரும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 24ல் தான் வச்சுருக்கேன், ஆனால் கூலிங் எஃபெக்ட் வந்து 18ல் வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே உங்களுக்கு ஏசி வந்து மெயின்டைன் ஆகும், அதனால் லாங் லைஃப் வரும். அதே மாதிரி நல்லாவே கூலிங்கும் கிடைக்கும். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.